எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவை என்னுடைய நண்பர் விஷ்ணுராம் பிரசாத் அவர்களுக்கு டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள். என்னுடைய நண்பர் அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறதுக்காக மாத்திரம் நான் இந்த வீடியோவை போடல. இவரை மாதிரி ரசிகர்கள் பலர்களை பற்றியும் நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நான் இந்த அதோட தொடக்கமாக இந்த வீடியோவை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பேக்ரவுண்டில் மதுரமணியர் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியலாம் அதோட பொருத்தம். மதுரமணியர் ரசிகர்களுக்கு நிச்சயமாக விஷ்ணுவை தெரியாமல் இருக்கவே முடியாது. இந்த லிஸ்னிங் செஷன்ஸ் தொடர்ந்து நடக்கிற மதுரமணியர் லிஸ்னிங் செஷன்ஸோட முக்கிய பங்காளராக, அதை ஹோஸ்ட் பண்ணுறவராக, பல நுணுக்கங்களை நமக்கு எடுத்து சொல்கிற ஒருத்தராக வந்து விஷ்ணுவை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், அவருக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு, மெட்ராஸ் மதுரமணியர் அப்படின்னு. அது என்ன, அது மதுரமணியர் மெட்ராஸ் அப்படின்னா, மெட்ராஸில் இருக்கிற மதுரமணியரையே நினச்சி மூச்சு விட்டுன்னு இருக்கிற, சுவாசமாக ஜீவனாக இருக்கிற ஒரு மனிதர் அப்படின்னா அது விஷ்ணுராம் பிரசாத் தான் நம்ம சொல்லணும். எந்த ரெக்கார்டிங்கில் என்ன பாட்டு இருக்குது, எத்தனை தடவை அவர் வந்து பிலஹரி பாடியிருக்கார், என்ன பாட்டு ஒரே ஒரு ரெக்கார்டிங் தான் இருக்குது, எந்தெந்த பாடல்கள்லாம் அவர் பாடின லிஸ்ட்டில் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட பதிவில்லை, எத்தனை கச்சேரிகள் இருக்குது, எந்த கச்சேரியை இல்லை பாதி இன்னொரு கச்சேரியிலேருந்து பாதின்னு ஒட்டு போட்ட கச்சேரிகள் எத்தனை, இந்த மாதிரி என்ன விஷயம் நீங்கள் மதுரமணியரை பற்றி கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ஸில் அடுத்த செகண்ட் இந்த ஃப்ரேஸ் கரப்பிரியால் எந்த கச்சேரியில் பாடியிருக்கார், இல்லை எந்த கச்சேரியில் என்ன ஸ்ருதியில் இருக்கலாம், ஏதோ எந்த கச்சேரிக்கு வந்து சௌடையா வச்சுருக்கார், எந்த கச்சேரிக்கு வந்து லால்குடி அவர்கள் வச்சுருக்கார், இந்த கச்சேரியில் அதே பாட்டுக்கு என்ன மாதிரி ஸ்வரம் இருக்கும், இன்னொரு கச்சேரிக்கு என்ன மாதிரி ஸ்வரம் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி வென் இட் கம்ஸ் டு மணியர் அப்படின்னு சொன்னால், நான் பார்த்த ஒரே மனிதர் திரு விஷ்ணுராம் பிரசாத் அவர்கள் தான். நான் பல முறை அவருடைய இந்த ஆர்வத்தினால, இந்த ஒரு மெமரினால, இந்த ஒரு ஞானத்தினால பலன் அடைஞ்சிருக்கேன். பல பாடல்கள் அவர் வந்து சொன்னதுனால நான் கேட்டிருக்கேன், அதோட நுணுக்கத்தை கவனிச்சிருக்கேன் அப்படிங்கிற முறையில் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி பல பேர், ஒரு ஜிஎன்பிக்கு ஆன ரசிகர்கள், டிஎன்ஆர்க்கான ரசிகர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வந்து அவங்க என்னென்னமோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு எவ்வளவோ உழைக்கிறாங்க, அதற்கு அவங்க நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது தவிர இந்த மாதிரி ஒரு பெரிய கலைஞருக்கு, ஒரு ரசிகர் அமையறதுக்கும், அவர் போனதுக்கப்புறமும் அவர் பேரை வந்து நிலைநாட்டுறதுக்குரிய ரசிகராக அவர் இருக்கிறதுக்கும் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு புண்ணியம் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில பேருக்கு அமைஞ்சிருக்கு. அந்த மாதிரி அமைஞ்ச நம்ம கான கலாதரர் சங்கீத கலாநிதி மதுரமணியர் அவருடைய பரமானந்த ரசிகர் அப்படின்னு சொல்கிறோம்னா நம்ம விஷ்ணுவை தான் சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி நான் ஒரு சாரங்கா, நாங்கள் வந்து மணியரோட சாரங்காவை அத்தனை தடவை ரசித்து அப்படியே உருகி போயிருக்கோம். விஷ்ணுவும் நானும் அத்தனை தடவை நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கோம். எஸ்பெஷலி அந்த ஸ்வரம் பாடும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த ரிகவரிஸை திருப்பி திருப்பி அந்த சாரங்காவோட ஸ்டாம்பை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு, அது எவ்ரி டைம் ஹீ சிங்ஸ் தட், அது ஒரு ரெப்படிஷனே இல்லாத மாதிரி ஒவ்வொரு தடவையும் அது ஒரு ஒரு பாலிஷ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரோக் வந்து திருப்பி திருப்பி அதே மாதிரி ஸ்ட்ரோக் மாதிரி தெரியும். ஆனால் எவ்ரி டைம் யூ டூ தட் ஸ்ட்ரோக் தெர் இஸ் எ லஸ்டர் இட் ஆட்ஸ் டு தட் பாலிஷ் இல்லையா, அந்த மாதிரி அது பியூட்டிஃபுல்லாக அந்த சாரங்கால அந்த வைரத்தை தீட்டுற மாதிரியான அந்த ஜொலிப்பு, அதை வந்து நாங்கள் பல முறை அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாரங்கா அநேகமாக இது யூடியூப்பில் நான் தேட்ட வரைக்கும் என்கிட்ட இந்த திருச்செந்தூர் கச்சேரி அதிகமாக தென்படுறதில்லை. அதில் உள்ள இந்த ஃபென்டாஸ்டிக் சாரங்காவை ஒரு டெடிக்கேஷனாக ஆஸ் அ டோக்கன் ஆஃப் அவர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் மதுரமணியர் ரசிகாஸ் விஷிங் விஷ்ணு ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. என்ஜாய். பாஜம் பாஜம்
ಬಾಮದ ಬನಿದ ದಿ 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 ದಿ
பாஜம்